இலங்கை ரோந்து படகு மோதியதால் கடலில் மூழ்கி உயிரிழந்த தமிழக மீனவர்களின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் காலவரையறையற்று வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போது மீனவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? எவ்வளவு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? காயத்ரி, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 214 விசைப்படகுகளில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர். இந்நிலையில் 213 விசைப்படகுகள் கரை திரும்பிவிட்டது. ஒரே ஒரு விசைப்படகு மட்டும் கரை திரும்பவில்லை. மீனவர்கள் பல சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் இலங்கை ரோந்து படகு மோதி தமிழக மீனவர்கள் 4 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தமிழக மீனவர்களின் உடலை புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு மீனவர்கள் பல்வேறு கட்ட இடங்களில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கும் என்றால், நடுக்கடலில் மீனவர்கள் உயிரிழந்ததை அடுத்து மீனவர்களின் உடலை வந்து தமிழகம் வந்து கொண்டு வர வேண்டும், மீனவர்களின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், மீனவர்கள் குடும்பத்திற்கு வந்து தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 400 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 1000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் வந்து இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் கோரிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறார்? மீனவர்களின் கோரிக்கை தொடர்பாக அறந்தாங்கி சார் ஆட்சியர் ஆனந்த் மோகன் உடனடியாக வந்து இன்னும் 24 மணி நேரத்தில் மீனவர்களின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் 24 மணி நேரத்தில் உடலை தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை, இதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்தவித ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என உடனடியாக தமிழகத்திற்கு இந்தியா அதாவது இலங்கையில் படகு மோதி உயிரிழந்த தமிழக மீனவர்கள் 4 பேரையும் உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும், அதனை தமிழகத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் அவர்கள் ஒரு உடலை ஒப்படைக்க வேண்டும், அதே போல தமிழகத்திலே அதாவது தமிழகத்திலே அவர்கள் சொந்த ஊரான அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அவர்களின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே தங்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காயத்ரி, நன்றி. ராஜசேகரன் இதுகுறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.